இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே அக்னி என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே பெரியோருடைய கருத்துக்களை நான் வந்து சிந்திக்க இருக்கிறேன். பிராமணர்களுக்கு 40 சமஸ்காரங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மொத்தம் 40 விஷயம். அவைகளை கட்டாயமாக அவர்கள் பின்பற்ற வேண்டும், செய்ய வேண்டும். சம்ஸ்காரம் அப்படின்னு சொன்னால் உறுதியாக பின்பற்ற வேண்டிய ஒன்று, செய்ய வேண்டிய ஒன்று. ஒன்றல்ல இரண்டல்ல 40 சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 40லேயும் பிரதானமான இடம் எதுக்குன்னு சொன்னால் அக்னிக்கு தான். அக்னி இல்லாமல் இவைகளை பண்ண முடியாது. ஒரு குழந்தை கர்ப்பந்தரிக்கிறதுல இருந்து அது இறந்து மயானத்தில் சாம்பலாவது வரை நமக்கு வந்து நெருப்பு சம்பந்தம் இருக்குது. வாழ்நாள் முழுவதும் அக்னியை வந்து அணையாமல் காக்க வேண்டும். இதனால் வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழுகிற காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் முழுவதும் வீட்டில் நாம் வந்து அக்னியை அணையாமல் பாதுகாக்கணும். அதுக்காக அடுப்பு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டுமான்னு குயுக்தியாக கேட்கக்கூடாது. அதாவது நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இரவு பகல் என்று இல்லாமல் அணையா விளக்கு ஒன்று இருக்கிறது அல்லவா, அது எரிந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு வீட்டில் நெருப்பு வந்து அணையாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் அக்னியை ரொம்ப பெருசாக போற்றி பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நாம் அதை பாதுகாக்கும் பொழுது அது நம்மையும் பாதுகாக்கும். அதைத்தான் சொல்கிறார். ஒரு அதே சமயம் பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்டதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு பிரம்மச்சாரி தினமும் சமிதாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்யணும். தினமும் ஒரு பிரம்மச்சாரி பிராமணன், திருமணமாகாத ஒரு பிரம்மச்சாரி பிராமணன் தினமும் சமிதாதானம் அப்படின்னு ஒன்று செய்யணும். அதுவே அவன் கல்யாணத்துக்கு பிறகு அவுபாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தினமும் செய்யணும். இன்றைக்கு அதெல்லாம் செய்கிறோமா அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டோம் இல்லை. ஆனால் இதெல்லாமே அக்னி சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், சன்னியாசிக்கு மட்டும்தான் அக்னி சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறார். இது ஒரு ஆச்சரியமான, ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி. நமக்கெல்லாம் அக்னி சம்பந்தம் உண்டு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலருக்கும் அக்னி சம்பந்தம் உண்டு. ஆனால் பெரியவர் போன்ற சன்னியாசிக்கு அக்னி சம்பந்தமே கிடையாது. பதிலுக்கு ஏன் தெரியுமா, அவங்ககிட்ட பதிலுக்கு ஞானாக்னி இருக்குது. அது அவனுக்கு போதுமானது. அதுக்குள்ளே அந்த அக்னியே அவனுக்கு போதுமானது. அவன் இறந்தால் வெட்டி மிருகங்களுக்கு போட வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ நானே நாளைக்கு என் தேகத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பை நீங்கள் அறுத்து, இந்த உடம்பை ஏதாவது புலாலை உண்டு வாழுகிற பட்சினிகள்னு இருக்கு இல்லையா, கழுகு இருக்குது, நாய் நரிகள் இருக்கிறது அல்லவா, அவைகளுக்கு போடணும். அவைகள் உண்டு பசியாறணும். இந்த உடம்பால் அப்படி ஒரு பிரயோஜனம் இருக்கு இல்லையா, அது ஏற்படணும். சன்னியாசியோட உடம்பும் வந்து இந்த மாதிரி தான் ஆகணும். இதுதான் சன்னியாசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். ஆனால் ஒரு குருவாக என்னை பார்த்துட்டு என்னை வெட்டி புதைக்க யாருக்காவது தோன்றுமா, ஆகையினால என்ன பண்ணிடுறா, அப்படியே உடம்போடு கொண்டு போய் சமாதியில் அமர வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு துளசி மாடத்தை எழுப்பி எங்களை வந்து நிரந்தரமாக, அதாவது பௌதீகமாக நாங்கள் இல்லைனாலும் ஸ்தூலமாக இல்லைனாலும் சூட்சமமாக அந்த இடத்தில் இருக்கும்படி ஒரு ஏற்பாட்டை இன்றைக்கு செய்து விட்டார்கள். ஆனால் சன்னியாசத்தில் தர்மத்தில் என்ன சொல்கிறதுனா வெட்டித்தான் புதைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பாரசீகர்கள் அதிகம் அக்னி சம்பந்தம் கொண்டு அதை காப்பாற்றி வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இங்கே இருக்கக்கூடிய பெரியவர் வந்து பாரசீகர்கள்கிட்ட போயிட்டார். நமக்கு அவர்களை வைத்து கொண்டு ஒரு தகவலும் சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இவர்களுடைய கிரந்தத்துக்கு, அதாவது பார்சீஸ் இருக்கா இல்லையா, அவர்களுடைய கிரந்தத்துக்கு வந்து ஜெண்டவஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு பேர். சந்தோவஸ்தை என்னும் வேதம்தான் அது. சந்தோவஸ்தை அப்படிங்கிறது தான் திரிந்து ஜெண்டவஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆனது. ஜொரஸ்திரர் அப்படிங்கிறவர் தான் அவர்களுக்கு ஆச்சாரியர். அந்த ஜொரஸ்திரர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் திரிந்து சௌராஷ்டிரர் அப்படின்னு சொல்லிட்டு என்பதனுடைய சிதைவே ஜொரஸ்திரர் அப்படின்னு ஆனது. ஈரான் அப்படிங்கிற தேசம் இருக்கு இல்லையா, இன்றைக்கு ரொம்ப பிரச்சனையோடு இருக்க, அந்த தேசம்தான் அவர்களுடையது. ஆரியன் அப்படிங்கிற அந்த எழுத்து இருக்கு இல்லையா, அதுதான் திரிந்து ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனது. இவர்கள் அக்னி அணைந்து போனால் பெரிய அளவு பிராயச்சித்தம் செய்து கொள்வர். நான் சொன்னேன் வீட்டில் எப்பொழுதும் ஒரு விளக்கு இருந்து கொண்டிருப்பது, தீபம் இருந்து கொண்டிருப்பது நல்லதுன்னு சொன்னேன்.
நமக்கு ஆனால் இவர்கள் வந்து ஒருவேளை அப்படியெல்லாம் அணைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதை ஒரு பெரிய பிழையாக கருது ஐயோ அப்படின்னு நினச்சி பதறி கொண்டு அதற்கு பிராயச்சத்தம் செய்து கொள்வார்கள். ஸ்ரத்தை இருந்தால் இந்த உத்தம சம்பத்தை காத்து வைத்து கொண்டிருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா நமக்குள்ள நாம்ளும் ரொம்ப அக்கறையோடு நமக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ரத்தை இருந்ததுன்னு சொன்னாக்கா இதை நாம்ளும் என்ன பண்ணியிருக்கலாம், நாம்ளும் காப்பாற்றி வைத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. அக்னிக்கு தான் இன்றைக்கு பெரிய இழிவு. எல்லோரும் சிகரெட் பிடித்து கீழே போட்டு காலில் நெருப்ப மிதித்து அணைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பிழை, எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஒவ்வொரு முறை அணைக்கும் பொழுதும் ஒரு கணக்கு அவர்களுக்குள்ளே சேருகிறது. அதுக்கு அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏன்னா பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி, அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நாம் வந்து நமக்கு தெரியல, நம்மளுடைய அறியாமை காரணமாக அது ஏதோ நமக்கு பயன்படுகிற ஒரு வஸ்து, நமக்கு கீழானது அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறியாமையில் நாம் வந்து அதை அணுகி நாம் வந்து அதுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருனாக்கா, அக்னி கொண்டு செய்யப்படுகிற வேள்வி, அவைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மதிப்பு, அவைகளால் ஏற்படுகிற பயன். போபால், போபால்னு சொன்ன உடனே விஷவாயு சம்பவம், ஆயிரக்கணக்கில் உயிர்கள் இழந்து பலர் உடல் ஊனமுற்று, இன்றைக்கும் அந்த உடல் போபால் விஷவாயு தாக்கத்தினால வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பலருடைய கர்ப்பம் வந்து கர்ப்பத்தில் தாக்கி ஊனமுள்ள குழந்தைகள் பிறந்து ரொம்ப அவஸ்தை. ஆனால் அந்த விஷவாயு போபால் நகரத்தில் பரவின இடத்துல சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல வீடுகளுக்குள் புகுந்து உறக்கத்திலேயே பல பேர் உயிர் போய்விட்டது. ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் வசிக்கின்றவர்களுக்கு எதுவுமே ஆகலை. என்ன காரணம்னு சொன்னால், அவர்கள் தினந்தோறும் அந்த வீட்டில் அக்னி ஹோத்திரம் என்று சொல்லக்கூடிய அக்னி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை செய்துவிட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பார்கள். அதால் காத்தால் எழுந்த உடனே ஒரு எருவா முட்டை, அந்த எருவா முட்டையில் ஒரு பச்சை கற்பூரம், அந்த பச்சை கற்பூரத்தின் மேலே இரண்டு அரசங்குச்சி சமித்து அப்படின்னு பேர், அதை வைத்து ஒரு கரண்டி நெய் விட்டு அந்த கற்பூரத்தில் தீயிடும் பொழுது கற்பூரம் நெய்யே அரசங்குச்சி சமித்து அந்த எருமுட்டை சாணி இது எல்லாம் ஒன்று சேர்ந்து எரிந்து ஒரு புகை பரவும். இந்த வேளையில் சொல்லப்படுகிற ஒரு மந்திரம் ஒன்று இருக்கிறது. இந்த அக்னி இருக்கிறதே இது தூய அக்னி, இது வந்து ரொம்ப விசேஷ அக்னி, மருந்து அக்னி. இந்த அக்னி, இந்த புகை பரவுகிற ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல வந்து விஷ வாயுக்கள் செயல்படாது, தப்பான துர்தேவதைகள் இருந்தால் ஓடிவிடும், ரொம்ப ஆரோக்கியம் நிலவும். இதுக்கு வந்து அப்படி ஒரு சக்தி. அந்த வீட்டில் நித்திய அக்னிஹோத்திரம் செய்தது காரணமாக அந்த வீட்டில் மட்டும் யாருக்கும் எதுவும் ஆகலை. இது வேள்வி. அந்த வேள்விக்கு பின்னால் வந்து என்ன பயன்கிறதுக்கு சமகாலத்தில் நாம் பார்க்குற ஒரு விஷயம். இதை வந்து பெரியவர் வந்து சுட்டி காட்டுகிறார். அதாவது அக்னிங்கிறதுக்கு பின்னால் எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்தில் இது அவர் சொல்லலை. அவர் காலத்தில் இந்த விஷயம் நடக்கலை. போபால் விஷவாயு விபத்து வந்து சமீபத்தில், அதாவது ஒரு போன நூற்றாண்டினுடைய இறுதி காலத்தில் நடந்த ஒன்று. ஆனால் அந்த வேள்விக்கு என்ன பயன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறேன். நான் அடுத்து அவர் சொல்லிட்டு இந்த 40 சம்ஸ்காரங்களையும் பட்டியல் போட்டு சொல்கிறார். என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் பட்டியல் போட்டு சொல்கிறார். நெருப்பு, அக்னிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு சிந்திப்பதற்கு எத்தனை இருக்குது இல்லையா? ரொம்ப வியப்பாக இருக்கிறது இல்லவா? தொடர்ந்து சிந்திப்போம்.